வணக்கம் நண்பர்களே, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் என்னென்னு பார்த்தா விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட். இந்த விஷுவல் அக்யூட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு 70 வயசான தாத்தா வந்து அவங்க 15 வயசுடைய பேரங்கிட்ட வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ரோட்டில் நடந்து போயின்னு இருக்காங்க. ரோட்டில் நடந்து போகும்போது முன்னாடி ஒருத்தவங்க யாரே வரமாரி இருக்குது. அந்த தாத்தா சொல்கிறாரு, ஆமாம், முன்னாடி வர்றது ரமேஷா சுரேஷா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தந்தான் இப்போ வராங்க, யாருன்னு பார்த்து சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க பேரன் என்ன சொல்கிறான்னா, இல்லை வர்றது வந்து ரமேஷ் தான் வரான் அப்படின்னு கரெக்டாக அக்யூரட்டாக சொல்கிறாங்க. அப்போ இந்த வயதான முதியவருக்கு வந்து விஷுவல் அக்யூட்டி லோவாக இருக்குது, அதுவே அந்த இளம் சிறுவனுக்கு வந்து விஷுவல் அக்யூட்டி ஹையாக இருக்குது. இளம் வயதில் வந்து விஷுவல் அக்யூட்டி ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் வயதாக எதுக்கு விஷுவல் அக்யூட்டி லோவாகுதுன்னா, ஐயில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தேய்மானவர்களுக்கு விஷுவல் அக்யூட்டி லோவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கண்ணின் உறுப்புகள் வந்து தேய்மானம் அடையுது அப்படின்னு சொன்னேன். அப்போ இளம் வயதினருக்கு வந்து விஷுவல் அக்யூட்டி லோவாக இருக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மரபணு மாற்றம், அதில் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா கண்ணில் அவங்களுக்கு அடிபட்டுருக்கலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு உறுப்பு வந்து செயலந்து போயிருக்கலாம். ஓகேவா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எப்படி அதிகமாக விஷுவல் அக்யூட்டி லோ வருது என்ன காரணம்னா, செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது மூலயமா கண்ணில் அதிகமாக ப்ராப்ளம் மோஸ்ட்லி வருது. விஷுவல் அக்யூட்டினா எதை குறிக்கும்னா, ஷார்ப்னஸ் தான் குறிக்கும். இப்போ வந்து விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட்டு பார்க்கலாம். விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் விஷுவல் அக்யூட்டி, அதுக்கப்புறம் வந்து நியர் விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட் இருக்குது. டிஸ்டன்ஸ் விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட்டு வந்து ஸ்லன் சார்ட் இருக்குது. அதை பற்றி வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அந்த வடிவமைச்சர் பேர் என்னென்னு பார்த்தா ஹெர்மன் ஸ்லன், அவர் பேரே வந்து வச்சுக்கினார். அதுக்கப்புறம் இது எப்போனா 1862 தான். பேஷண்ட்டுக்கு டிஸ்டன்ஸில் விஷுவல் அக்யூட்டி ஹையில் இருக்கா லோவில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்லன் சார்ட். பேஷண்ட்டுக்கும் விஷுவல் அக்யூட்டி சார்ட்டுக்கும் 6 மீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது எதுக்காக அவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா, நியர் விஷன் வந்து 6 மீட்டருக்குள்ளேயும், டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6 மீட்டருக்கு மேலே 60 மீட்டருக்குள்ளே. ஓகேவா? அப்படின்றதால 6 மீட்டர் வந்து பவுண்ட்ரி லைனாக வச்சுக்கினாங்க இந்த ஸ்லன் சார்ட்டை. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தா, ஸ்லன் சார்ட்டோட பிரின்சிபலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லன் சார்ட்டில் வந்து லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டரை வந்து நம்ம பேஷண்ட்டை படிக்க சொல்லணும். ஓகேவா? அந்த ஈச் லெட்டர்ஸ் இண்டிவிஜுவல் ஹாவ் 5 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க். ஓகேவா? ஒரு லெட்டர் வந்து 5 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க்கு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா, திக்னஸ் ஆஃப் த லைன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பேசஸ் ஆஃப் த லைன் வந்து 1 மினிட் ஆஃப் ஆர்க் இருக்கணும். ஒரு லைனுக்கும் 1 மினிட் ஆஃப் ஆர்க்காச்சும் மினிமம் இருக்கணும். அந்த திக்னஸும் மினிமம் 1 மினிட் ஆஃப் ஆர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஈச் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் ஹாவ் 5 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க் சொன்னால, அது இங்கே கொடுத்துருக்காங்க, பிளாக் பேண்ட் ஒயிட் பேண்ட், பிளாக் பேண்ட் ஒயிட் பேண்ட், 1 மினிட் ஆஃப் ஆர்க், மொத்தமாக சேர்த்து 5 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஆங்குலர் சைஸ் இது வந்து ஆப்டோ டைப்பில் இருக்குது. ரெட்டினாவோட மையப்பகுதியான ஃபோவியாவில் அதிகமாக கோன் செல்ஸ் இருக்குது. இந்த கோன் செல்ஸ்லாம் தின்னாக இருக்குது. இந்த கோன் செல்ஸ் எதுக்குன்னா, பிரைட் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது விஷுவல் அக்யூட்டினாவே மினிமம் செப்பரேட் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்கணும். அது வந்து எப்படி பார்க்குறதுனா, மினிமம் 1 மினிட் ஆஃப் ஆர்க் இருக்கணும். இது வந்து நோடல் பாயிண்டில் விழும்போது மூலயமா விஷுவல் அக்யூட்டியை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் வந்து ஸ்லன் சார்ட்டில் என்ன நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்றதான். ஸ்லன் சார்ட்டில் நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கும் 1 லெட்ரு, அதுக்கப்புறம் வந்து 2 லெட்ருக்கு கொஞ்சம் அதோட சின்ன, அதுக்கப்புறம் 3 லெட்ரு, 4 லெட்ரு, 5 லெட்ரு, 6 லெட்ரு அப்படின்னு ஒரு வரிசையாக. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, சாரி, அது கீழே வந்து 6x6, 6x60, 6x36, 6x24, 6x18, 6x9, 6x6 அப்படின்னு இருக்கும். இந்த 6x6 வருது பற்றியா, இந்த 6க்கு என்ன காரணம்னா, இந்த பேஷண்ட்டுக்கும் ஸ்லன் சார்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர். இந்த 60 மீட்டருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மனுஷனோட கண்ணுக்கு வந்து டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 60 மீட்டர் வரையும் தெரியும். அதை வந்து நம்ம சார்ட்டில் பக்கத்துலேயே வச்சு பார்க்குறதுக்காக அதனோடய சைஸை இன்க்ரீஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க. 6x60 ஆங்கிள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ரெசிப்ரோக்கல் பண்ணுறது மூலயமா, தலைகிழி பண்ணுறது மூலயமா. 1 × 60 அதை வந்து தலைகீழாக வரும்போது 60x6 அப்படின்னு வந்தால்
10 minutes ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு உண்டாகும். ஓகேவா? மினிமமாக ஒரு பொருளை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து மினிமம் 1 minute ஆஃப் ஆர்க் தேவை. அதுவே இப்போ வந்து மினிமம் செப்பரேட் பண்ணுறதுக்கு மினிமம் 1 minute ஆஃப் ஆங்கிள் இருந்தாலே செப்பரேட் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட 10 minutes ஆஃப் ஆங்கிள் இருக்குது, அப்போ ஈஸியாக நம்மளால் செப்பரேட் பண்ணி சொல்ல முடியும். சப்போஸ் அந்த 6x60 கூட ஒருத்தவங்களால் படிக்க முடியலன்னா அவங்களாம் ஹேண்ட் மூமெண்ட் அடுத்த மூமெண்ட்டுக்கு நம்ம போனோம். ஓகேவா? இப்போ 6x60 படிக்க முடியுதுன்னா 60 meters தொலைவுள்ள பொருளை வந்து அவங்களால அக்யூரேட்டாக பார்க்க முடியும். 6x60 அவங்களுக்கு என்ன லெட்டர் இருக்குன்னு படிக்க முடியலன்னா 60 meters தொலைவுள்ள பொருளை அவங்களுக்கு தெரியாது, அக்யூரேட்டாக தெரியாது. ஓகேவா? சென்லன் சார்ட்டோட ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ வந்து சென்லன் சார்ட்டுக்கும் பேஷண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 6 meters, அது வந்து 20 காலடியாக இருக்கிறோம். ஓகேவா? காலடி வச்சு என்ன பண்ணும், 20. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து 6x60 படிக்க சொல்லிட்டவர் அதுக்கு பக்கத்தில் இருக்க கீழே இருக்க 6x36 படிக்க சொல்லணும். அவங்களால் படிக்க முடிஞ்சுன்னா 36 meters உள்ள பொருளை அவங்களால் பார்க்க முடியும், படிக்க முடியலன்னா 36 meters உள்ள பொருளை அவங்களால் பார்க்க முடியாது. இது எவ்வளோ மினிட்ஸ் ஆஃப் ஆங்கிள் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 6x36 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 6 minutes ஆஃப் ஆங்கிள் கிடைக்குது. ஓகேவா? அப்போ 1 minute ஆஃப் ஆங்கிளோட அதிகமாக தான் இருக்குது. அப்போ அவங்களும் செப்பரேட் பண்ண முடியணும், ஆனால் முடியலை. ஓகேவா? அடுத்து கீழே இருக்கிறது வந்து 6x24 படிக்க சொல்லணும். படிக்க முடிஞ்சால் 24 meters உள்ள பொருள் வந்து அவங்களுக்கு தெரியும், படிக்க முடியலன்னா 24 meters உள்ள பொருள் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதே போல் 6x18, 6x9, 6x6 படிக்க சொல்லணும். 6x6 படிக்க சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா 6x6 தான் மினிமம் 1 minute ஆஃப் ஆங்கிள். ஓகேவா? ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து 6x6 கண்டிப்பாக படிக்க முடியணும். படிக்க முடிஞ்சுன்னா விஷுவல் அக்யூரிட்டி சம்மந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமும் அவங்க கண்ணில் இல்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து போத் ஐலையுமே பண்ணோம். அது எப்படி பண்ணணும்னா, பேஷண்ட்டோட லெஃப்ட் ஹேண்டை எடுத்து லெஃப்ட் கண்டை க்ளோஸ் பண்ண சொல்லிவிட்டு ரைட் ஹேண்டில் அது எல்லாத்தையும் படிக்க சொல்லணும். 6x60 6x6 வரையும் படிக்க சொல்லணும். எந்த லைன் வரையும் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரையல் ஃப்ரேம் போட்டு அதுக்கப்புறம் மினிமமான லென்ஸு போடணும். இப்போ 6x9 இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ்ல இருந்தால் கம்மியாக லென்ஸ் போடணும், மைனஸில் இருந்தால் இந்த -3 -2 அந்தமாரி லென்ஸில் எல்லாம் கம்மியாக போடணும். ஓகேவா? அந்தமாரி யூஸ் பண்ணணும். அதுவே அதே போல் பேஷண்ட்டோட ரைட் ஹேண்டை எடுத்து ரைட்டை மறைச்சிக்கின்னு லெஃப்ட் ஐயில் அவங்கள பார்க்க சொல்லணும். ஓகேவா? இதே ப்ரொசீஜர் தான் நடத்தணும். இந்த ஒரு பேஷண்ட்டால் 6x60 படிக்க முடியலையோ, 10 minutes ஆஃப் ஆங்கிள் அதான், 6x60 படிக்க முடியலன்னா 6x36 6x24 அவங்களால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அப்போ 6x60 படிக்க முடியாதவங்களுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா கவுண்டிங் ஃபிங்கர். கவுண்டிங் ஃபிங்கர்னால் அதுக்கு முன்னாடி நம்ம 5x60 அதுமாரி ஃப்ரண்ட்டில் அந்த சார்ட் எத்தும்போய் ஃப்ரண்ட்டில் எத்தும்போய் கூட வைக்கலாம். அடுத்து வந்து 4x60. 4x60னா என்ன, 4 meters இருக்கணும். அதே சென்லன் சார்ட்டை அந்த 4 meters வைக்கணும். ஓகேவா? அப்போ வந்து அதனோட மினிமம் ஆங்கிள் எவ்வளோ பார்த்தோன்னா 15 minimum angle. ஓகேவா? பார்க்கணும். அதுவும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கவுண்டிங் ஃபிங்கர் தான் வரணும். கவுண்டிங் ஃபிங்கர் வரும்போது என்ன பண்ணால் 3, 2, 1 அது மாதிரி விரல் காமிக்கும்போது அவங்களுக்கு தெரியணும். 3 meters இருக்கும்போது தெரியுதா அப்படின்னு கேட்கணும். மினிமம் 1 minute ஆஃப் ஆங்கிள் இருந்தாலே நார்மல் பர்சன் தெரியணும். ஆனால் எனக்கு வந்து 15 minutes ஆஃப் ஆங்கிள் இருக்குது, ஆனால் அப்பயும் தெரியல. அதுக்கப்புறம் ஃபிங்கரும் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அதே 3, 2, 1 அந்த மாதிரி காமிப்போம்ல, அதை வந்து அவங்க ஃபேஸ் கிட்ட எடுத்துன்னு போய் நாம் அது மாதிரி காமிக்கணும். இப்போ தெரியுதா, 3 தெரியுதா 2 தெரியுதா 1 தெரியுதா, அதுதான் நம்ம ஃபிங்கரால் காமிக்கணும். ஓகேவா? முகத்து கிட்டத்தின் போய் 1, 2, 3 அதுமாரி ஃபிங்கர் காமிக்கும்போது அப்பயும் அவங்களுக்கு தெரியலனா அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து ஹேண்ட் மூமெண்ட். ஓகேவா? இந்த ஹேண்ட் மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பண்ண மாத்தியா இந்த கவுண்டிங் ஃபிங்கர் 3 meters, 2 meters, 1 meter அதே போல் தான் இந்த ஹேண்ட் மூமெண்ட்டும். இப்போ நம்ம கையை அசைக்கணும். ஓகேவா? பேஷண்ட்டுக்கு தெரியுதா, எப்பயாச்சும் அவங்களுக்கு தெரியுதா அசைக்கிறது தெரியுதான்னு சொல்லணும். அவங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஹேண்ட் மூமெண்ட் பண்ணுறது வந்து 3 meters, 2 meters, 1 meter பண்ணும்போது எத்தனை மீட்டரில் அவங்களுக்கு தெரியுதோ, தெரிஞ்சால் பாசிட்டிவ் ஹேண்ட் மூமெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு போடணும். சப்போஸ் தெரியலனா ஹேண்ட் மூமெண்ட் நெகட்டிவ் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கணும். ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும்னா லைட். ஓகேவா? இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஎல், ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு ஹச்எம், கவுண்டிங் ஃபிங்கருக்கு சிஎஃப். ஓகேவா? இப்போ பெர்செப்ஷன் ஆஃப் லைட் எப்படி பண்ணணும்னா, மொத்தம் நோட்டில் வெர்டிகலாகவும் ஹாரிசனாகவும் கோடு போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம லைட்டை வந்து பேஷண்ட்டோட ஐயில் சுப்ரோ நேசலில் லைட்டை அடிக்கணும். ஓகேவா? அடிக்கும்போது அவங்களுக்கு வந்து பர்செப்ஷன் லைட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பாசிட்டிவ் பிஎல் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அதுவே தெரியல அப்படின்னா ஒரு இன்ட்டு போட்டுக்கணும்,
இல்லைன்னா டிக் போட்டுக்கலாம், தெரிஞ்சால் டிக்கு தெரியலனா இன்ட்டு, ஓகேவா? அப்படி போட்டோன்னே அதுக்கப்புறம் இன்ஃப்ரோ நேசரில் லைட் அடிக்கும்போது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பார்க்கணும், தெரிஞ்சால் டிக்கு தெரியலனா இன்ட்டு அப்படின்னு போட்டணும். அதுக்கப்புறம் வந்து சுப்ரோ டெம்போரல் அப்படின்னு அங்கே பெர்செப்ஷன் லைட் அடிக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியுதா இல்லையா டிக் பண்ணணும். அதே போல் இன்ஃப்ரோ டெம்போரல் அடிக்கணும், பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம நோட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க பொறுத்தேன்னா, இப்போ ஒரு நார்மல் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ஓகே இதை நம்ம பண்ணலாம். இதுவே இப்போ 2 வயசு குழந்தைலாம் படிக்குமா இந்த ஏபிசிட்லாம் அப்படின்னு கேட்டினா இல்லை இல்லை, அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு தான் பிக்சர் சார்ட் ஓகேவா, அது மூலயமா பண்ணலாம். பிக்சர் சார்ட்னால் அவங்களுக்கு வந்து இந்த யானை புலி சிங்கம்னு பற்றியா அந்தமாதிரி சார்ட்டை வந்து நம்ம மறைச்சி மறைச்சி ஒன்று ஒன்றா காமிக்கணும். காமிக்கும்போது அவங்களுக்கு தெரியுதா தெரியுதா அப்படின்னு கேட்கணும், ஓகேவா? அதுவே இல்லிட்ரேட் பீப்புளுக்கு இந்த படிக்க தெரியாமல் இருப்பாங்க பற்றியா, அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணோம், இஎஃப் ஜி இசட் அது மாதிரிலாம் தெரியாதுல்ல அவங்களுக்கு. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா, இ சார்ட் லேண்டோல்ஸ் சி சார்ட், இ சார்ட்டும் சி சார்ட்டும் சிமிலராக இருக்கும். எது போலனா இந்த சிலன் சார்ட் போல், ஓகேவா? எப்படின்னா சிலன் சார்ட்டில் இருக்கமாரி 6x60, 6x36 அந்த போல் ஸ்ட்ரைட்டாக 6x6 வரையும் வரும், ஓகேவா? என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, இ சார்ட்டில் இ மட்டும்தான் இருக்கும், சி சார்ட்டில் சி மட்டும்தான் இருக்கும். அதே போல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இ சார்ட்டில் வந்து இ வந்து அப்பு டவுனு ரைட்டு லெஃப்ட்டு அந்தமாதிரி மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு லைனுக்கும். அதே போல் தான் சி சார்ட்லேயும் பண்ணுவாங்க, ஓகேவா? இது மூலயமா பேஷண்ட் வந்து படிக்க தெரியாத எல்லோரும் மேலே மேலே பக்கம் இருக்குது, கீழ்ப்பாக்கம் இருக்குது, சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? தென் அக்யூட்டியை நம்ம இது போல் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 6x60 அதுக்கும் முடியலன்னா அதுக்கப்புறம் 5x60, 4x60, 3x60, 2x60, 1x60 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுண்டிங் ஃபிங்கர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் மூமெண்ட் வந்துட்டு அப்புறம் பெர்செப்ஷன் லைட் அந்தமாதிரி முடிச்சுலாம் வரணும், ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருப்பேன், அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக இருந்தால், பிஎஸ் ஆப்டோமெட்ரி ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அது இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தொடர்ந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வைக்கணுன்னா அந்த மிஸ்டேக்லாம் நான் திருத்திக்கின்னு கொஞ்சம் ஸ்லோவாக அப்டேட் பண்ணுறேன். அந்த மிஸ்டேக் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.